அன்னைக்கு மேனேஜர் வந்து உங்க வீட்டு மொட்டை மாடி கூப்பிட்டுருக்கான். மேனேஜர் சார், எங்க வீட்டு மொட்டை மாடிக்கு வாங்க அப்படின்னு. எதுக்குடா உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு என்னையாண்டா கூப்பிடுற? நீங்க என்ன சொன்னீங்க, வீட்டு மேல லோன் தருவீன்ட்டு? நீ கப்பல் படையில வேலை பார்க்கறீல, உன் நீச்சல் தெரியுமா அப்படின்னு. ரைட்டு, நீ விமானப்படையில் வேலை பார்க்கற, உனக்கு பறக்க தெரியுமா? டாக்டர், நேற்று ராத்திரி மாவாட்டுற மாதிரி கனவு கண்டேன். சரி, அதுக்கு முன்னாடி உளுந்து ஊற போற மாதிரி கனவு கண்டேன். ஆவி இருக்கிறது நம்பர் அப்பா கந்தசாமி அப்படின்ட்டு நம்புறேன் சார். கண்டிப்பா ஆவி இல்லாட்டி எப்படி இட்லி வைக்க முடியும்? ஒருத்தன் 40,000 ரூபாய்க்கு 4 மைல் வாங்கி பிடிச்சிட்டு போனேன் காலையில 7 மணிக்கு. அந்த ஏரியாவே கூட்டிட்டாங்க. என்ன வினோதமான நாளைக்கு என்னங்க 4 மைலோட போறீங்க? டாக்டர் சொன்னாரு, உடம்பு குறையிறதுக்கு தினம் 4 மைல் நடக்கணும் அப்படின்னாரு. அது இந்த 4 மைல் ஒரு பசையும் ஒரு அரை பசையும் கூட்டினா எத்தனை? நான் 1.5 பஸ் அப்படின்ட்டேன். அது 1.5 பஸ்ல 1.5 பஸ்ல அது கவர்மெண்ட் பஸ் அப்படின்ட்டேன். அவங்க பஸ்ல அவை கல்யாணமா முடிஞ்சு எப்படி போயிட்டு இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு கேட்டு பாருங்க. 4 வருஷாச்சு, என்ன கத்துக்கிட்ட? புளிக்குழம்பு வைக்க கத்துக்கிட்டேன், ரசம் வைக்க கத்துக்கிட்டேன். உனக்கு எந்த மீன் மாப்பிள்ள? வறுத்த மீன் பிடிக்குமா? குழம்பு மீன் பிடிக்குமா? வறுத்த மீன் பிடிக்காது, ஏன்னா நம்ம வறுக்கும் போது வருத்தப்படும்ல. படிக்கும் போது உனக்கு தூக்கம் வந்தா என்ன செய்வ? சரி, படிப்பு தான் வரல, தூக்கமாச்சு வருதுன்னு சொல்லி அசந்து தூங்குவேன் அப்படின்ட்டு. அதான் நியாயமான